ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சலாரம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா நேற்று வந்துட்டு பிரதீப் வந்துட்டு மேபி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, தேர் இஸ் எ சான்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸஸ்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற மாதிரி வந்துட்டு நம்ம பிரதீப் அவர்கள் கமலஹாசனை வச்சு செஞ்ச ஒரு மூமெண்ட் தான் இங்கே ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க, இந்த மாதிரி வச்சு செஞ்சதுக்கப்புறமா இவர் திரும்ப பிக்பாஸ்க்குள்ளே அவரும் வர முடியாது, அவர் வர விரும்பலைன்றதால தான் அந்த ட்விட்டை போட்டிருக்காரு. கமலஹாசன் விடுவாரா? ஏற்கனவே வந்துட்டு அவருக்கு அசீமில் இருக்கிற காண்டில் அதை வந்து சுட்டி காட்டி, அதே மாதிரி இங்கே ஒருத்தர் நான் விடமாட்டேன்னு சொல்லி இவரை வந்து தீர விசாரிக்காமல் உமன்ஸ் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து அவர் மேலே ஒரு பச்சையை குத்தி அமுச்சு விட்டாங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவருக்கு ஒரு எதிர்ப்பே வந்திருக்காது, அந்தளவுக்கு கமலஹாசனுக்கு வந்து ஒரு பயங்கரமான எதிர்ப்பு சோஷியல் மீடியாஸில் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்கு. எப்படி நீங்கள் வந்து ஒருத்தரை பேச விடாமல் நீங்கள் வந்து வெளியே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி, அதுவும் பயங்கரமாக வேறு லெவலில் போயிட்டுருக்கு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி நம்ம அடுத்ததில் போக வேணாம். இங்கே பிரதீப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பர்த்டே விஷஸ் கொடுத்தாரு பாருங்க, அது கீழே வந்துட்டு ஹேஷ்டாக் நல்லா இருங்கன்னு போட்டாப்புல, அதுக்கு அடுத்த ஹேஷ்டாகில் வந்துட்டு தீர விசாரிப்பதே மெய், ஸோ நீங்கள் வந்து தீர விசாரிக்காமல் ஒரு அப்பாவியை தண்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கமலஹாசனுடைய அந்த கூற்றுக்கு, கமலஹாசனுடைய அந்த தீர்ப்புக்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்து சூப்பராக வந்துட்டு அழகாக ஹம்பிளாக வந்து கொடுத்துருக்காப்புல. அதில் இன்னொரு ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா, ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அது வீடியோ கிளிப்பில் இருக்கிறது கமலஹாசன் அவர்கள் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். என்னென்னா, பிரகாஷ் ராஜ் வந்து அவங்க மாமனார் இல்லையா, அவர் வந்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். நீ என்ன என்னை வெளியே அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருளை தள்ளி விட்டுருப்பார். தள்ளி விட்டுட்டு இப்போ அதை வேணும்ட்டு பண்ண நினச்சிங்களா, யாராவது அந்த மாதிரி பண்ணுவாங்களா, ஆனால் நான் வேணும்ட்டு தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிப்பை ஷேர் பண்ணியிருக்கார். இதில் ரெண்டு விதம் இருக்குது, நீ என்ன என்னை வெளியே அனுப்புறது, நானே வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பார், அது வந்து பிரதீப் கிரம்ப எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். இன்னொன்று வந்துட்டு, நான் வேணும்ட்டு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அது வந்துட்டு கமலஹாசன் வேணும்ட்டு தான் பிரதீப்பை வெளியே அமிச்சார்ன்ற மாதிரி காட்டமாக வந்துட்டு இந்த வீடியோ கிளிப்பை ஷேர் பண்ணி, அதுவும் கமலஹாசன் கிளிப்பையே வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல. ஸோ இதுலேருந்து நல்லாவே தெரியுது பிரதீப் இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டார் அப்படின்றது நல்லாவே தெரியுது, சரிங்களா? ஸோ நம்மளும் வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் நிறைய பேரோட கருத்து என்னென்னா, மிக்ஸ்டப்பாக தான் இருந்துச்சு. வேணாங்க, இந்த நல்ல பேரோட அவர் நல்லா இருக்கட்டும், இங்கே வந்தால் திரும்ப வந்துட்டு கெட்ட பேர் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் உள்ளக்கிற சதிகார கூட்டங்கள் திரும்ப வேறு ஏதாவது ஒரு குற்றத்தை வைக்கும், எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார், உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி தரமாக வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து கமலஹாசனுக்கே நம்ம பிரதீப் சிரிச்சுக்கிட்டே கொடுத்துருக்காரு, அதுவும் கமலஹாசன் நடித்த வீடியோ கிளிப்பையே ஷேர் பண்ணி. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.